நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்கை அடிப்படையாக கொண்டு 2018-2019 ஆண்டில் நபார்டு RIDF நிதி உதவியுடன் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் விவசாயிகளுக்கு 100% மானியத்துடன் 10,000 பண்ணைக்குட்டைகளை உருவாக்க தமிழக அரசு முயற்சி எடுத்தது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண்மை பொறியியல் துறை 10,560 பண்ணைக்குட்டைகளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் 2018-19 ஆண்டு முதல் 2020-21 ஆண்டு வரை அமைத்துள்ளது. பண்ணைக்குட்டை அமைச்ச காரணத்தினால் எனக்கு நிலத்தடி மட்டம் உயர்ந்துள்ளது. இதை வைத்து 2 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசனம் செய்து வருகிறேன். தண்ணீர் மூலமாக காய்கறிகள், வாழை இதெல்லாம் போட்டு 50,000 வருமானம் பெற்றுள்ளேன். ரெண்டரை ஏக்கர் நிலத்தில் வந்து எனக்கு மிளகாய் அமைச்சு, அதில் வெங்காயம், தக்காளி, கத்திரி இதெல்லாம் வந்து எனக்கு 130,000 கிடச்சிச்சு. அது மூலம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பண்ணைக்குட்டை அமைத்து கொடுத்த அரசாங்கத்திற்கும் வேளாண்மை பொறியியல் துறைக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் தண்ணீர் பிரச்சனையை பண்ணை நீர் அறுவடை என்ற ஒரே தீர்வின் மூலம் தீர்ப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகளின் நிலத்தில் 30 மீட்டர் நீளம், 30 மீட்டர் அகலம் மற்றும் 2 மீட்டர் ஆழத்துடன் அமைக்கும் பண்ணைக்குட்டை ஒருமுறை நீரை நிரப்பும் பொழுது 1,800 கனமீட்டர் அதாவது 1,800,000 லிட்டர் தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் 3 முறை பண்ணைக்குட்டைகள் நிரப்புதலை எதிர்பார்க்கலாம். பண்ணைக்குட்டைகளில் சேமிக்கப்பட்ட மழை நீரினை விவசாயிகள் திறம்பட பயன்படுத்துகின்றனர். கரும்பு காடுகள் நிறைந்த இந்த பகுதியை நான் வாங்கி விவசாயம் ஃபஸ்ட்டு பண்ணும்பொழுது அது வந்து சிறப்பான ஈல்டு எனக்கு கொடுக்கல. இந்த பண்ணைக்குட்டை மூலமாக நீர்ப்பாசனம் செய்து கடந்த ஆண்டுகளை விட 2,00,000 ரூபாய்க்கு மேலே மகசூல் பெற முடிஞ்சது. ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில், வறட்சியான பகுதிகளில் நிலத்தடி நீர் வந்து உப்பு தண்ணீராக இருக்கிற அந்த சூழலில் இந்த பண்ணைக்குட்டை தான் விவசாயிகளுடைய ஒரு அட்சய பாத்திரமாக செயல்படுது. விவசாய வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதை தவிர சில பகுதிகளில் மீன் வளர்ப்பு மூலம் விவசாயிகள் சுமார் ரூபாய் 75,000 வரை ஒரு பருவத்தின் கூடுதல் வருமானம் பெற பண்ணைக்குட்டைகள் உதவுகிறது. இந்த கரையில் பார்த்தீங்கன்னா 120 தேக்கங்கன்று சிறப்பாக வளர்றதுக்காக காற்றை தடுக்கக்கூடிய வகையில் 1,000 சவுக்கு கன்று போட்டிருக்கிறேன். குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை மீன் பிடிச்சிருக்குங்க. 1,00,000 ரூபா கிடச்சிருக்கு. அது ஒரு 40,000 செலவு போ, பாக்கி 60,000 எனக்கு லாபம் கிடச்சிருக்குது. பண்ணைக்குட்டை போட்டதுக்கு பின்னால் அந்த மீன் வளர்த்துல எனக்கு பெரிய லாபம் தான். மீன் விற்றதே ஒரு 50-55,000 ரூபாய்க்கு மீன் விற்றுருக்கேன். குஞ்சியுமே அதே மாதிரி 40,000 50 நேரத்தை குஞ்சு விற்றுருக்கேன். எனக்கு ஒன்றும் செலவு இல்லை, லாபம் தான். இல்லை ஜெயகால மிளகா பயிர்விட்டு இருந்தேன். இந்த ஏரியாவில் வறட்சி, அதனால் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாமலே இருந்தேன். விவசாய பொறியியல் துறை மூலமாக எனக்கு வந்து ஒரு பண்ணைக்குட்டை முழு மானியத்தோட நபார்டு திட்டத்தில் வெட்டி கொடுத்தாங்க. அதன் பேரில் நல்ல இப்போ தற்பொழுது மிளகாய் பயிரிட்டு போதுமான தண்ணி கிடைச்சிது. ராமநாத மீன் வளர்த்துமே மீன் குஞ்சு இறக்கி கொடுத்தாங்க. அதில் எனக்கு வர்றதுக்கு ஒரு 60,000 மீன் இப்போ லாபம் கிடைச்சிது. இப்போ போதுமான தண்ணி இருக்குது. இதனால் பக்கத்தில் இதில் சுரக்காய், பீக்கங்காயெல்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். முந்தி வந்து தண்ணி பற்றாக்குறை, இப்போ வந்து இந்த பண்ணைக்குட்டை போடுறதுக்கப்புறம் நல்லபடியாக இருக்குது. ரெயின் கன் மூலமாக நல்லா தெளிப்பு நீர் பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்ல மகசூல் கிடச்சிருக்கு. 2018-19 ஆண்டு முதல் நல்ல பருவமழை பெய்ததால் அமைக்கப்பட்டுள்ள பண்ணைக்குட்டைகள் பருவமழையால் பல முறை நிரம்பியுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 10,560 பண்ணைக்குட்டைகளால் இதுவரை ஒரு வருடத்தில் 3 நிரப்புதல்களுடன் அறுவடை செய்யப்பட்ட மொத்த நீரின் அளவு 4.2 TMC ஆகும். 1 லிட்டர் மழை நீரை சேமிக்க செலவழித்த தொகையினை கணக்கிட்டால் ஒரு வருடத்தில் 1 லிட்டருக்கு 1.83 பைசா செலவாகும். கூடையில் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேளாண் பொறியியல் துறையிலிருந்து பண்ணைக்குட்டை வெட்டினதுனால எனக்கு 5 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு
100% பயனுள்ளதாக இருக்கு. பருவமழையால் பலன்களை பெற்ற விவசாயிகள் மற்ற விவசாயிகளுக்கு தங்களின் வெற்றி கதைகளை பகிர்கின்றனர். இதனால் தமிழ்நாட்டின் விவசாய பெருமக்களிடையே பண்ணை நீர் அறுவடை குறித்த ஒரு அமைதியான புரட்சி உருவாக்கப்பட்டுள்ளது.